அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, இதுவரைக்கும் நம்ம வந்து உயிரெழுத்துக்களை பத்தி பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12 எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படிங்கறத படிச்சோம். அப்புறம் வாய்மொழியா எப்படி படிக்கணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் இதுவரையும் வந்த வகுப்புல. இப்ப பார்க்க போறது வந்து நம்ம உயிரெழுத்துக்களை முதன்மையா கொண்ட சொற்களை வந்துதான் பார்க்க போறோம், சரிங்களா? எப்படி புத்தகம் எடுத்து அதை வாசிக்கணும், படங்களும் அதனுடைய பெயர்களும் உயிரெழுத்து தொடக்கமா கொண்ட ஒரு சொற்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதலாவதா வந்து ஆ, முதலாவதா ஆ, ஆ அம்மா. ஆ அம்மா, அம்மாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா அம்மாவை தான் வந்து நினைச்சுட்டே அவங்க பின்னாடியே வந்து நம்ம சுத்திட்டே இருக்கோம். முதல் கடவுள் யாரு அப்படின்னா நம்மளுக்கு அம்மா தான், சரியா? அடுத்து அப்பா. அம்மா அப்பா, அப்பா அப்பா வந்து அம்மா வந்து உயிர் கொடுத்தாங்க அப்படின்னா அப்பா தான் நம்ம படிக்கிறதுக்கு, நம்ம காலை முதல் இரவு வரை ஆகிற எல்லா செலவையும் கவனிச்சுக்கிறது அப்பா தான், சரியா? அதுக்கப்புறம் எழுத்து ஆ, அடுத்த எழுத்து ஆ. ஆ ஆடு, ஆ ஆடு. ஆடு நீங்க நிறைய பார்த்திருக்கிற ஒரு விலங்கு தான், சரியா? ஆடு. ஆந்தை, ஆ ஆந்தை, இதுதான் ஆந்தை, சரிங்களா? ஆந்தைக்கு பெரிய கண்ணு இருக்கும். ஆந்தை வந்து தன்னுடைய தலைய வந்து 4 பக்கமும் திருப்பும், பின்னாடி வழியாவும் பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்கும், அது வந்து ஆந்தை, சரிங்களா? ஆந்தை. அடுத்த எழுத்து இ, அடுத்த எழுத்து இ. இ இலை, இ இலை. எல்லார் வீட்லயுமே மரம் செடி கொடிகள் இருக்கு. அதுல நிறைய பேர் வீட்டுல செடிகள் மட்டும் வச்சிருப்பீங்க. அந்த செடிகள் வந்து அதுல இலை இல்லாம செடிகள் இருக்காது, சரிங்களா? பசுமை நிறத்துல அழகா இருக்கும் இலை. இறகு, இறகு, இறகு வந்து பாத்திருப்பீங்க. தெரியாதவங்க இப்ப இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இறகு, மயில் இருக்கு இல்லையா, மயிலுக்கு அதனுடைய தோகை இருக்கு இல்லையா, அதுதான் இறகு. காகம் பாத்திருக்கீங்கல்ல மேல, அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குற ஒரு பறவைகள்னா அந்த காகத்துக்கு கூட இறகு இருக்கும், அதுதான் இறகு. அடுத்த எழுத்து ஈ, அடுத்த எழுத்து ஈ. நம்ம வீட்டிலேயே வந்து வசிக்கிற ஒரு சின்ன பூச்சி இனம் தான், சரிங்களா? ஈட்டி, ஈட்டி. ஈட்டிய எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஈட்டி வந்து ஏதாச்சும் வந்து மரத்தை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவாங்க. உ உரல், அடுத்த எழுத்து உ உரல், உரல். அந்த காலத்துல எல்லாம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு, அப்புறம் தோசை மாவு அரைகிறதுக்கெல்லாம் வந்து உரலை தான் பயன்படுத்துவாங்க. இப்பதான் வந்து மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்திருக்கு. அந்த காலத்துல இருந்த ஒரு பொருள் தான் வந்து உரல். உ உடை, உ உடை, உடை. நம்ம அணிந்திருக்கிறோம் இல்லையா, அந்த டிரெஸ் தான் வந்து உடை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? உ உடை. அடுத்த எழுத்து ஊதல், அடுத்த எழுத்து ஊதல், ஊதல். பேருந்துல பயணம் செஞ்சிருக்கீங்க இல்லையா, அப்போ நடத்துனர் வந்து அவங்க வாய் பகுதியில வச்சுட்டு ஊதுவாங்க, அதுல இருந்து சவுண்ட் வரும், அதுதான் வந்து ஊதல். ஒரு ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு பயணம் செய்யும் போது அந்த இடம் வரும்பொழுது நடத்துனர் வந்து ஊதலை வச்சுதான் வந்து ஊதுவாங்க. ஊதல். ஊஞ்சல், ஊஞ்சல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் இல்லையா அது, ஊஞ்சல். ஊஞ்சல்ல விளையாடுறது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஏ, அடுத்த எழுத்து ஏ. ஏ எலி. நம்ம வீட்லயே வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு விலங்கு தான் அது. ஒரு சில வீட்டுல இருக்கும், ஒரு சில வீட்டுல இருக்காது. எலி, எலி. ஏ எறும்பு, ஏ எறும்பு. கருப்பு நிறத்திலையும் இருக்கும், சிகப்பு நிறத்திலையும் இருக்கிற ஒரு வித பூச்சி இனம் தான் அது எறும்பு. எறும்பும் நம்ம வீட்லயே நம்ம பார்த்துப்போம், அதை இப்ப படத்துல பார்க்கலாம். எறும்பு. ஏ, ஏ ஏர், ஏ
ஏர். வயலுக்கு எப்பாச்சும் உங்க அம்மா கூட இல்லோ இல்ல அப்பா கூடயோ போய் பாருங்க, அந்த வயல்ல ஃபர்ஸ்ட் உழறதுக்காக ஏர் வந்து பயன்படுத்துவாங்க. கீழே இருக்கிற மண்ணை மேலையும் மேல இருக்கிற மண்ணை கீழையும் வந்து கொண்டு வரதுக்காக ஏர் விழுவாங்க. நிறைய தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஏர் கூட்டுவாங்க, சரிங்களா? அந்த அதனால மண் வந்து சமன்படும், அதுதான் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் ஏ ஏர் ஏ ஏணி. ஏணி அனைவரும் பார்த்திருக்கிற ஒரு பொருள் தான் ஏணி. கீழந்து மேல ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல ரொம்ப உயரத்துல இருந்தா அதை நம்மளால எடுக்க முடியாது. சோ அந்த பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஏணி மேல ஏறிதான் வந்து அந்த பொருளை எடுப்போம். ஏணி வந்து நம்ம மேல இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கு உதவும். ஏணி ஏ ஏணி. அடுத்த எழுத்து ஐ. அடுத்த எழுத்து ஐ. ஐ ஐந்து. ஐ ஐந்து. ஐந்து உங்களுக்கு எண்ணிக்கையில கணக்கு ஆசிரியர் சொல்லி தந்திருப்பாங்க, அதுதான் ஐந்து. ஐம்பது. ஐம்பது. ஐந்து பக்கத்துல ஒரு பூஜ்ஜியம் சேர்த்தம்னா அந்த எண் ஐம்பது. ஓ. அடுத்த எழுத்து ஓ. ஓ ஒன்று. ஓ ஒன்று. ஓ ஒட்டகம். ஒட்டகம் பாலைவனத்துல தான் இருக்கும், சரிங்களா? ஒட்டகம் வந்து பாலைவனத்துல இருக்கிற ஒரு விலங்கு. அந்த விலங்கு தண்ணி குடிக்காம எவ்வளவு நாள் வேணாலும் உயிர் வாழும், சரிங்களா? அதுதான் ஒட்டகம். குதிரை மாதிரியே இருக்கும், ஆனா அதனுடைய கழுத்து பகுதி ரொம்ப உயரமா இருக்கும், அதுதான் ஒட்டகம். ஓ. அடுத்த எழுத்து ஓ. ஓ ஓலை. தென்னை மரம் பாத்திருக்கீங்களா அனைவரும்? அந்த தென்னை மரத்துல பச்சை பசேல் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஓலை. ஓ ஓலை. ஓடம். ஓடம் சின்ன நிறைய வந்து தண்ணி இருக்கிறது வந்து கடல், சரிங்களா? அதுலயே கொஞ்சமா இருக்கிறது வந்து ஏரி சொல்லணும் இல்லையா. அந்த ஏரியில எப்பாச்சும் மம்மி அப்பா அம்மா கூட போய் பாருங்க, ஏரியில வந்து சின்ன கப்பல் வந்து போகும், அதுதான் வந்து நம்ம ஓடம் சொல்லுவாங்க. அத மனுஷங்களே வச்சு பயணம் ஓட்டலாம், சரிங்களா? ரெண்டு பக்கம் ஒரு கட்டையை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கையை நம்ம இப்படி சுழட்டிட்டே இருந்தா அது போகும், சரிங்களா? தண்ணியில போகிற ஒரு வாகனம் ஓடம். அடுத்த எழுத்து ஔ. அடுத்த எழுத்து ஔ. ஔ ஔவையார். ஔவையார தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, சரிங்களா? ஔவையார் தான் ஆத்திச்சுடிய எழுதினாரு. ஔவையார். ஔடதம். 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 ஔடதம்னா மருந்து, சரிங்களா? ஔடதம்னா மருந்து. நம்மளுக்கு ஜுரமோ ஏதாச்சும் ஒரு உடல் நலம் குறைவா இருந்தா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஔடதம் தான் எடுத்துக்கிறோம், மருந்து எடுத்துக்கிறோம். அதுக்குதான் தூய தமிழ்ல ஔடதம். சரி, அதுக்கு அடுத்த கடைசி எழுத்து என்ன, அக்கு. அடுத்த எழுத்து என்ன, கடைசி எழுத்து அக்கு. அக்கு உயிர் எழுத்தா சொல்லுங்க பாக்கலாம். மிஸ் உயிர் எழுத்து இல்லைன்னு சொன்ன இல்லையா, அது வந்து ஆயுத எழுத்து. அக்கு என்ன எழுத்து, ஆயுத எழுத்து. அக்கு வந்து முதன்மையா ஒரு எழுத்து, அக்கு முதன்மையா கொண்ட ஒரு வார்த்தை வந்து தொடங்கவே தொடங்காது. அக்கு வந்து உயிரெழுத்துக்கள் முதன்மையா வந்து அதுக்கப்புறம் பக்கத்துலதான் வந்து அக்கு வரும், சரிங்களா? உயிரெழுத்தோட அக்கா தான் வந்து அக்கு. ஓகே. எக்கு வால். எக்கு வால். எக்கு வால்னா அந்த காலத்துல சண்டையிடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துற ஒரு வால் தான் எக்கு வால், சரிங்களா? இது வரைக்கும் இந்த படம் மற்றும் பெயர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, அதையும் சேர்த்து படிங்க, சரிங்களா? புத்தகத்துல எப்படி வாசிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லி தரேன்.